மழையில் நினைகின்றேன் இது என்ன மாயம் நேற்று பார்த்த பார்வையோ ஆலை மாற்றி போனது இந்து பார்க்கும் பார்வையோ மாலை மாற்றி போகிறது காதல் என்பதா இதை மாயம் என்பதா காதல் என்பதா இதை மாயம் என்பதா மழையில்லை இதில் நனைகின்றேன் இது என்ன மாயம் தனியா வந்து தொலைஞ்சு போயிட்டா இப்ப ஜாலியா இருக்கலாம் ஏய் பாய் மூடிட்டு இருந்துரும் மண்டி விடுவேன் யார்டையாவது அட்ரஸ் கேட்டு எங்களை கூட்டிட்டு போயிருக்கலாம் அது முடியல உன்னால ஜாலியா இருக்கம்ல ஜாலியா ஏங்க சூரிய தம்பி இனியா கூப்பிடுங்க ஆமா உங்களை தான் இவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் நிக்கிறீ ஜாலியா இருக்கா ஜாலியா கொஞ்சம் போருங்க நான் எப்படியாவது உங்களை கூட்டிட்டு போயிடுறேன் எங்க அண்ணன் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல நெட்ஒர்க் கிடைக்கல இந்த காட்டுக்குள்ள வந்து நின்னா எப்படி கிடைக்கும் ஊருக்குள்ளே ஒழுங்கா நெட்டு கிடைக்காது ஷோ உங்களுக்கு வண்டியில வந்தோம் பாருங்க எங்களை தான் சொல்லணும் அது ரோட்லயே நின்று கூட எங்க அப்பா அம்மா தேடி வந்திருப்பாவ கண்டுபிடிச்சிருப்பாவே

ஓஹோ என்னையவே பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லாம சொல்ற. ஆமா இவர் பெரிய அழகுறு பாத்திட்டே இருந்தவே. இங்க பாருங்க சூர்யா தம்பி இவன் பேச்சே சரியில்லை. ஏங்க கொஞ்சம் மரியாதைய பேசக்கூடாதா இவரு ஏன் இப்படி சொல்லியாரு தானே பேสนே. என்ன என்ன மரியாதை எதிர்பார்க்காரு ஷோ சயோ வந்து மாட்டிட்டு முழிச்சிட்டு நிக்கேன். சூர்யா தம்பிங்க இவங்க பண்றதே எதுவுமே சரியில்லைங்க. ஐயோ நான் என்ன சொல்லுலங்க அவன தான் சொன்னே. ஏய் இவனுக்கு மரியாதை தான் கேடு. ஏங்க என்னதான் இருந்தாலும் நீங்க தனியா இருக்கும் போது பரவாயில்லங்க இப்ப மட்டும் என்ன நாங்க ரெண்டு பேர் இருக்கோம்ல சொல்லு மாப்பிள்ள நல்லா எடுத்து சொல்லு நான் சொன்னா ஏற மாட்டேங்க இவளுக்கு ம் சொல்றீ மச்சாம் ஏங்க சரோ நான் சொல்றது சரிதானே ம் இருக்கலாம் ம் பாத்தீங்களா அவங்களும் சொல்றாங்க இனி நாங்க இருக்கும்போது கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சரஜுக்க என்ன காட்சி எல்லாருக்கும் அவர்தான் எதை சொல்றாருல கேள்நேட்ட மாதிரி நீங்களுமா இவனுக்கெல்லாம் எனக்கா மரியாதா நினச்சால எரிச்சலா வருது என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கா ஏ ரொம்ப மரியாதையா கழுத்த பிடிக்கலாமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் மரியாதை மனசுல இருந்த போதும் என் கையை மட்டும் பிடிச்சிக்கவா mm <t>

இவங்க ரெண்டு பேருக்கும் பசிக்குதான் இங்க எங்கேயாவது பக்கத்துல ஹோட்டல் இருக்குமா ஆ இருக்குமா என் மாமனாரு இங்கதான் எங்கேயோ பக்கத்துல நண்டு வருத்தின்னு இருக்காருன்னு சொன்னாவ அவர்கிட்ட போய் கேட்டா தெரியும் வேற யாரு உங்க அப்பா தான் சூரிய தம்பி இந்த பொண்ணு ஏன் இப்படி பேசுறாங்க எதுக்கு இனி தம்பி தம்பிங்கிறாங்க சொறவ அக்கான்னு கூப்பிடுறாங்க என்ன ஏன் தம்பின்னு கூப்பிடுறாங்க இவங்க இப்படி கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல சூரிய தம்பி உங்களை தான் கூப்பிட்டேன் என்னங்க சொல்லுங்க இவன் சாரி கிடையாது உங்கள்ட்ட சொல்லிட்டேன் கேட்டுக்கிருங்க மச்சான் சும்மா இருடா எதுக்கு ஒம்பில் திட்டே இருக்க வா எங்கேயா போய் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலாம் மாப்பிள நம்ம எங்க நிற்கானே தெரியல வேற எப்படிறா போய் வாங்க போறது அது மட்டும் இல்லாம இவ ரெண்டு பேரும் விட்டுட்டு போயிட்டோம்னா எப்படி நிப்பாவ ஏ காலையில தான் ஏய் தனியா விட்டுட்டு போட்டுமா சிங்கம் கரடி புலி எல்லாம் வரும் எனக்கு அதை பார்த்தாலும் அவனும் பயம் கிடையாது ஒன்னிய பார்த்தா தான் பயமா இருக்கு சரி சரி விடுங்க விடுங்க சரு ஒரு நிமிஷம் இருங்க மாப்பிள்ள எங்க போற ஏ சாப்பாடு வாங்க தான் போறாரு அவரு என்ன ஒன்னிய மாதிரியா ஏ பொண்டாட்டி நீ இப்ப மட்டும் ஒன்னு சொல்ல நீ ஹோட்டல கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தாரு உனக்கு இந்த இடத்த விட்டே வெளியே போக தெரியல நீ நீ ஹோட்டல கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவ போல நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க நெத்த மாதிரி எதுக்கு அந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்லி கூப்பிடுறீங்க அதுவா இவ தான் சொன்னாங்க சொன்னாங்க போய் 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 ஓய் நீ தானே போன் பண்ணி சொன்ன போன் பண்ணி என்ன சொன்னே கொண்டாட்டின் சொன்னு ஏங்க சரோஜா இவ இந்த வீட்டுல வந்து மாமானி கூப்பிட்டாலா இல்லையான்னு கேளுங்க என்ன சொல்றிய வீட்டுல வந்து மாமானி கூப்பிட்டாலா ஆமாங்க உங்ககிட்ட சொல்லலையா இவ உங்ககிட்ட வேற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா என் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா முன்னாடி மாமானி கூப்பிட்டு கொஞ்ச தெரியுமா நெட்டு மாதிரி எப்ப இப்படி பண்ண எக்கோ அன்னைக்கு விளையாட்டுக்கு பண்ணேன்னு சொன்னேன் அதுதான் சொல்லிட்டு இருக்கான் ஏய் விளையாட்டுக்கு பண்ற விஷயமா இது சீரியஸா தான் பண்ணா வேணா எங்க அம்மாட்ட வந்து கேட்டு பாருங்க நெட் மாதிரி யாண்டி பண்ணா சரோஜா எதுக்குக்க நீங்க இவன் சொல்றதெல்லாம் நம்புறிய சரோஜா நீங்களே சொல்லுங்க நெற்பெல்லாம் போகையுமா நெட் மாதிரி அவரும் பைக்ல வரும்போது சொன்னாரு யார்கா சூர்யா தம்பி இன்னது சூர்ய தம்பியா இவதா எதை கிறுக்கு தரமா பேசிட்டு இருக்க அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க அய்யய்யோ மாப்பிள ஆசை வேற வளர்த்துட்டு இருக்கானே இவங்க தம்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவன் எப்படி இந்த விஷயத்தை தாங்குவான் அவர் என்னக்கா சொன்னாரு

அதான் பக்கத்துல ஏதாவது மரம் இருக்கான்னு தேடி பார்த்தேன் மாங்காய் மரம் கொய்யாக்கா மரம்லாம் இருக்கும்போச்சோம் அதான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்காக இதெல்லாம் பறிச்சிட்டு வந்தேன் நீ பார்த்து உனக்கு மாங்காய் கொய்யாக்காய் நான் இப்ப ஓடி போய் பறிச்சிட்டு வரேன் அது என்ன வே வேண்டாம் வாந்தி எடுக்கும்போது சாப்பிடுவியும் என்ன செய்யணும் தெரியல எனக்கு சரு இந்தாங்க பசியோட இருக்கீங்கல்ல நல்லா சாப்பிடுங்க ம் இருக்கட்டும் இந்தாங்க இத நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க அதுக்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணு ம் சரி ஏங்க ம் சொல்லுங்க கொஞ்சம் தள்ளி நே பேசலமே ஏன் நான் உங்க பக்கத்துல நின்னேன்னா நிக்கக்கூடாதோ நான் ப்ரி சொல்லல நான் பேர் வந்து போற அதுக்கு தான் சொன்னே பார நம்ம பூரிசை மண்டாடி தான் எல்லர்க்கு தெரியும் நம்ம கல்யாணத்துக்கு கோயங்க வந்திருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ம் சரி சரி மாங்க சாப்பிட போவோம் எனக்கு பசிக்குலங்க நீங்க போய் சாப்பிடுங்க

அதனால வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து சாப்பிட்டு போலாம்னு மெதுவா வருவானா இருக்கும் எல்லாம் ஆனந்த பண்ணிய வேலை தான் ஒன்னிய கூட்டிட்டு போய் ஒரு தடவை ஆக்சிடென்ட் பண்ண இப்ப அவனை கூட்டிகிட்டே சுத்தியா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தெரியாது இந்த போன எடுத்து பேசினா என்ன இல்லைன்னா நான் வரக்கு கொஞ்சம் லேட்டாவனு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல எனக்கு தான் தலலா வலிக்குது மம்மி கவலைப்படாதீங்க வந்துருவோம் வரலன்னா நான் போய் பார்த்துட்டு வரேன் சரி பாப்பா வாங்க ரெண்டு பேரும் போய் சாப்பிடுவோம் சரி மம்மி

மண்டபம் எங்க இருக்கு எப்படி வர்றதுன்னே தெரியலண்ணா ஆனந்த் கூட தானே வந்துட்டு ஆமாண்ணா அவன் கூட தான் வந்தேன் அவனுக்கும் வழி தெரியலன்னு சொல்றான் கொஞ்சம் அந்த மண்டபத்தோட லொகேஷன் அனுப்புறியா நாங்க அதை பாத்துட்டு வந்துடுறோம் ம் சரி சரி அனுப்புறேன் அம்மா உன்னை காணும்னு கவலைப்பட்டு இருக்காங்க சீக்கிரமா வந்து சேரு அண்ணா அப்புறம் நெட்டு மாதிரி அம்மாவோ நம்ம சரோட அம்மாவும் இருந்தா அவங்க கிட்ட கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிடு ஏன் எதுக்கு நான் ஏன் அவங்கள போய் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லணா அண்ணா அவங்க ரெண்டு பேரும் எங்க கூட தான் இருக்காங்க நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம்ண்ணா கொஞ்சம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்க பொண்ணு எங்க கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிருந்தான் அறிவு இருக்கும் உனக்கு அவங்க கிட்ட போய் நான் அப்படி சொன்ன அவங்க என்ன நினைப்பாங்க இப்ப எதுக்காக நீ அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வந்த அண்ணா அவங்க பைக் ரிப்பேர் ஐயோ ரோட்ல நின்னுட்டு இருந்தாங்கண்ணா அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு வந்தோம் இப்போ வழி மாறி காட்டுக்குள்ள நிக்கிறோம் கொஞ்சம் சீக்கிரமா லொக்கேஷன் அனுப்புனா நான் சீக்கிரமா கூட்டிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் கூட உனக்கு அறிவுங்கதே இல்ல போ நேர்ல அப்ப பேசிக்கிறேன் உங்ககிட்ட லொகேஷன் அனுப்புறேன் கொட் பண்ணு இவன் வேற ரொம்ப கோவப்படுறான் ஏய் சரோ நான் கூட்டிட்டு வந்தா இவனுக்கு என்ன இதுக்கு இப்படி கோவப்படுறான் லொகேஷன் அனுப்பின உடனே அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிடலாம் டைம் வேற ஆயிடுச்சு சரோ அப்பா அம்மா கண்டிப்பா அவளை தேடிப்பாங்க எப்பாடா லொகேஷன் அனுப்பிட்டான் போய் கூட்டிட்டு கிளம்பலாம் அண்ணபூர் நீ சரோஜப்ல வந்தால இல்லையா

பின்ன திட்டாம இருப்பானா நல்லா தீட்டு வாங்கிட்டு வாங்கிட்டா வந்திருக்கேன் என்னோட மாமி தேடிட்டு இருக்காங்களாம் கிளம்பலாமா சரோ வந்து வண்டியில இருங்க கிளம்பலாம் உங்களுக்கு வேலை இப்ப தெரியுமா கூட்டிட்டு போய் மறுபடியும் வேற எங்கேயாவது விட்டுற மாட்டீங்களே சே இப்ப கிளியரா தெரியும் வாங்க நான் கூட்டிட்டு போறேன் சரி ஓய் அதான் சொல்றாள் வந்து வண்டியில ஏறுறது நீ முதல்ல வண்டி எடுக்கிறது சரி சரி எடுக்கிறேன் வா மறுபடியும் வண்டியில ஏறக்கே எனக்கு பயமா தான் இருக்கு சூர்யா தம்பி டபுள்ஸ் அடிப்பீங்களா இல்லங்க உங்களை வச்சு அடிக்க முடியாது ஏன் அப்படி சொல்றிய ஒன்னு பார்த்தா அவனுக்கு பயமா இருக்குதான் உனக்கு பயப்படாத ஒரே ஆள் நான் மட்டும்தான் வந்து என் வண்டியில ஏறுனா உனக்கு நல்லது கூட்டிட்டு போறேன் இல்லன்னா விட்டுட்டு போயிருவோம் அந்த காட்டுக்குள்ளே இரு வந்து தொலைக்கிற மாதிரி என்ன செய்ய ஓஹோ அவ்வளவு தைரியமா வரியோ வண்டியில ஏறின பிறகுதான் தெரியும் நான் என்ன பண்றேன்னு என்ன பண்ணுவா